சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். இயற்கை விவசாயம் என்பதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுனால இப்போ செஞ்சோலை என்ற இடத்துக்கு நான் பயிற்சிக்காக, இயற்கை விவசாய பயிற்சிக்காக வந்திருக்கிறேன். முதல்ல என்னுடைய 1984 நான் 96 வரைக்கும் கிறிஸ்டன் காப்டன் இன்ஜினியரிங்கில் சூப்பர்வைசராக இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 1996 2016 வரைக்கும் வெஸ்டர்ன் ப்ளூடாட் ஏவியேஷன் என்ற கார்கோ ஏர்லைனில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு வாலண்டியராக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். இது எனக்கு வந்து ஒரு 10 வருடம் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பிலிருந்து இயற்கை மருத்துவத்தை நோக்கி ஒரு பயணம் செஞ்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து விவசாயத்தை பற்றியான ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் எங்கே போனாலும் என்னுடைய சொந்தத்துலேயும் பந்தத்துலேயும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா செயற்கை விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் தோன்றுவேன். ஏன்னா இதையே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இதில். ஆனால் எப்போ பார்த்தாலும் போர் போடுறாங்க, தண்ணி பத்தலை, மழை பெய்ஞ்சாலும் மானாவாரி நிலத்தில் தண்ணி பத்தலை, பூச்சி விரட்டி பண்ணுறோம், அந்த மருந்து போடுறோம், இந்த மருந்து போடுறோம், இது பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான மாற்று முறை இல்லை அப்படின்றப்ப கொஞ்சம் அந்த இயற்கை மருத்துவ தேடலோட இதுவும் எனக்கு இருந்ததுனால தேட ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ எனக்கு தேட ஆரம்பித்தப்போ கிடைக்கல. அதனால் நான் என்னுடைய பணிபுரிதலை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா குழந்தைகள் எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், அதனால் அவங்கள வளர்த்து ஆளாக்கணுன்றதுனால அந்த கடமையை ஓரளவுக்காவது நான் முடிச்சுட்டாவது நான் வந்தால் தான் மற்ற ஒரு புதிய தொழிலோ நம்ம இது விவசாயம் செய்கிறப்போ அதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு வந்து என்னுடைய தேடல் வந்து இப்படி ஆரம்பிச்சது. எனக்கு வந்து பணிபுரிந்த இடத்துல வெறுப்போ இல்லை அந்த இடத்துல இருந்த எதுவும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் எனக்குள்ள அந்த தேடல் பல வருஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம எது இருந்தாலும் பொருள் சார்ந்த வேலையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்காக வேலை செய்கிறோம், திருப்பி பொருளை ஈட்டுறோம், ஆனால் வந்து அதில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம விவசாயம்னு ஒன்று இருக்குது. அது விவசாயம் வந்து வருகின்ற நாட்களில் குறைஞ்சிட்டு போகிறத தவிர அதை பற்றி அதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற ஒரு இது. அது ஏன்னு தேட ஆரம்பித்தது தான் இயற்கை மருத்துவம்னு டாக்டர் ஈலர் பாஸ்கர் ஃபஸ்ட்டு அவரோட ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அவர் வந்து உடலுக்கு வந்து நஞ்சில்லா உணவு வேணுன்றப்ப அந்த நஞ்சில்லா உணவு எப்படி வந்ததுன்னு அப்போ இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் அவர் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் கூறுனார். அதை வச்சுட்டு பயணிக்கிறப்ப நம்மாழ்வார் ஐயாவை பற்றி ஒரு புரிதல் புரிஞ்சது. ஆனால் நம்மாழ்வார் ஐயா வந்து வானகத்தில் பயிற்சி கொடுக்குறாரு அந்த தகவல் வந்து எனக்கு வந்து சேர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. ஏன்னா நான் அதை நோக்கி அவ்வளவோ ஒரு உந்துதலாகவே தொடர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் டைம் கழிச்சதுனால அந்த தேடலுக்கு வந்து கொஞ்சம் கால தாமதமாகி நிறைய இதுவாகி இப்போது ஒரு போன வருஷம் முன்னாடி தான் வானகத்துக்கு நான் போய் ஃபஸ்ட்டு நம்மாழ்வார் ஐயா இயற்கை முறைய விவசாயில அங்கே கட்டுக்க முதல்ல ஆரம்பித்தேன். அந்த இது பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எனக்கு வந்து 1 மாத பயிற்சி வந்து குறைஞ்சது நமக்கு வந்து களப் பயிற்சி இருந்தால் தான் இதுவாக இருக்கணும். 20-40 வயசு வரைக்கும் தான் என்ற ஒரு குறியீடு வச்சுருந்தாங்க. அதனால் அதில் கொஞ்சம் சில இடங்களில் சம்மந்தம் வந்தப்ப எனக்கு ஒரு நண்பர் பரிந்துரை மூலமாக செஞ்சோலை செந்தில்குமார் ஐயாவும் குத்து ஐயாவும் சூலூரில் நல்ல முறையில் இயற்கை விவசாயத்தை கட்டுத்தராங்கன்றப்ப நான் அதுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணவுடனே ஐயா செந்தில்குமார் ஐயா வந்து அதில் வரவேற்று அந்த அதுக்கு தேவையான தொகையை செலுத்தி இங்கே வந்திருக்கிறேன். நான் வந்து 10ஆம் தேதி காலையில் இங்கே வந்து சேர்ந்தோம். எனக்கு ஏதாவது புதுமையான அனுபவம் ஆரம்பித்தது. ஆரம்பத்துலேருந்து நிறைய நாளுக்கு நாள் ஒவ்வொரு முறையிலையும் வந்து கற்றல் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா முதல் கண் வந்து செந்தில்குமார் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வயசை வந்து புறக்கணிக்காமல் எனக்கு வந்து இங்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னை வந்து நல்ல முறையில் தயார் பண்ணிட்டு வராங்க. அதை நான் இன்னும் மேலும் பயன்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சமையலை பற்றி சுத்தமாக தெரியாது. 0ல இருந்தேன், 0க்கு கீழே தான் சொன்னான். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் நான். அந்த மாதிரி விவசாய முறையில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இவங்களுடைய முறைகள், அதாவது பாத்தி, நான் நாற்றங்கால் போடுறதுக்கு பாத்தி ஆனாலும் சரி, கூடாக்கு போட்டு வேட்டு பாத்தி அமைச்சு அதில் காய்கறிகள் விதைக்கிறதாலும் சரி,
மெயினாக வந்து இவங்க சொட்டு நீர் பாசனம்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணி வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால அந்த முறையில் அவங்க அந்த சொட்டு நீரை பேஸ் பண்ணி அந்த காய்கறி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா என்னால் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இருக்கிற தண்ணியில் வச்சு நம்மளாம் வந்து தண்ணி கிடைக்கலன்னு விவசாயத்துக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு இருக்கிற முறைகளை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விலையை வச்சு அந்த விவசாயத்தை செம்மையாக செஞ்சிட்ருக்காரு. அந்த செய்கிறது மட்டும் இல்லாமல் சந்தைப்படுத்துதல், வார சந்தை, அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த சந்தையாகட்டும் சரி, நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா நான் வந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி நினைக்கிறேன், 10ஆம் தேதி வந்து ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முதல் நாளே சந்தை தான். நல்ல மக்கள் கூட்டம் திரளாக வந்திருந்தார்கள். அதில் வந்து இயற்கை மருத்துவன்ட்டு டாக்டர் பிரகாஷ் அவர் வந்திருந்தாங்க. அவர் நல்லா வந்து இயற்கை மருத்துவத்தில் அந்த நேச்சுரோபதியை பற்றி ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. இது நேரம் போகிறது, இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் கற்றுட்டு இருக்கிறது நாளுக்கு நாள் கற்றுட்டே இருக்கிறேன். பேர் என்ன? ராம்குமார். உன்னோட ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கமலங்கம் கிராமம். எங்கள் அப்பா விவசாயம் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தவறிட்டார், விவசாயத்தை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து செயற்கை மருந்து அடித்த பழம். ஒரு சில நாள் போச்சு, அப்புறம் எங்கள் ஊரில் வந்து சுபத்ராக்காவும் குமாரனும் தோட்டம் வச்சுருந்தாங்க. அவங்க இயற்கையில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்களும் சாப்பிட்டேன். இயற்கை காய்கறிகள் பழங்களுக்கும் செயற்கை காய்கறிகள் பழங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. காலையில் சிறுதானியம் கஞ்சிகள் குடிப்போம். அதுவும் ஒரு உடல் ஆரோக்கியம் தான். அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் வச்சு தருவாங்க. இப்போ ஆள் இல்லை. பாட்டி தாத்தா போனதுக்கப்புறம் நம்ம இயற்கையே அழிஞ்சு இப்போ செயற்கையில் வந்து நம்ம நாடு வந்து உண்மையாக போகுது. இயற்கையை நம்ம தான் வளர்க்கணும், இயற்கையை நம்ம தான் காப்பாற்றணும். ஓகே, இயற்கை விவசாயத்தில் எப்படி தம்பி ஆரம்பிச்சு? இயற்கை விவசாயம், இது இயற்கை விவசாயம் இல்லாமல் நிரந்தர வேளாண்மை விவசாயமாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி ஆசைன்னா, தேவைக்கு முதல்ல காய்கறி, அதாவது வீட்டு பின்புறமாகவும் இல்லை வீட்டு மாட்டியதோட பயிற்சி. எதுக்கு தேவை காய்கறினா, இப்போ காய்கறி விலை வந்து கூடிக்கிட்டே வருது. அது ஒரு காரணம். ரசாயன பொருட்கள் சேர்க்காங்க, அதுவும் ஒரு காரணம். அது தின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது, ஆனால் பின்னாடி பிரச்சனை இல்லை, விளைவுகள் வரும். செஞ்சொலிக்கு வந்து எப்படி வந்தீங்க? எதுக்காக செஞ்சொலியை வந்து தேர்ந்தெடுத்து வந்தீங்க? செஞ்சொலிக்கு நான் எப்படி வந்தேன்னா, சுபத்ராக்காவும் குமாரனும் அனுப்பி வச்சாங்க. செஞ்சொலி எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கிராமத்தில் இருக்கு. அப்புறம் வந்து உனக்கு எப்படி செந்தில் அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க? இயற்கை விவசாயம் பண்ணணும் ஆசை, ஆனால் எப்படி பண்ணணும் தெரில அப்படின்னு ஒரு நின்றுட்டு இருக்கும்போது குமாரனும் சுபத்ராக்காவும் செஞ்சொலிக்கு செந்திலன்கிட்ட அனுப்பி வச்சு. சரி, நீங்கள் செஞ்சொலிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? செஞ்சொலிக்கு வந்து 2.5 மாதம் ஆகிட்டு. 2.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் செஞ்சொலியில் வந்து இயற்கை விவசாயத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? செஞ்சொலி வந்து இது வந்து ஒரு பண்ணை வடிவமைப்பு. இந்த பண்ணை வடிவமைப்பு எப்படி பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து சொல்லுதாங்க, விவசாய பக்கம் போகாத, எவ்வளோ தான் போட்டாலும் காசு கரியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. அதெல்லாம் போயின்னு சொன்னார் செந்திலன்னு சொன்னார். அது எப்படின்னா, ஒரு பண்ணைனா கால்நடைகள் முக்கியம், ஆடு மாடு கோழி இது மூணு முக்கியம். எதுக்கு இது மூணுனா, மாடு வந்து கோமியம் தருது, சாணம் போடுது, இது ரெண்டும் உரம். அப்புறம் கோழி எதுக்குன்னா, முட்டை, கோழியோட முட்டை ஒரு வருவாய், கோழி ஒரு வருவாய். ஆடோட புழுக்க, ஆடோட கோமியம் ஒரு வருவாய், ஆடும் ஒரு வருவாய். இப்படி சின்ன சின்ன வருவாயை நம்ம சேர்த்து வச்சோம்னா விவசாயம் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கனை படுத்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இரா விக்னேஷ். நான் கரூர்லேருந்து இங்கே வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயத்திற்காக கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு மேலே எனக்கு எப்போ ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இயற்கை விவசாயம்ங்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நான் வந்து எங்கள் கிராமத்தில் இருந்தேன். எங்கள் கிராமம் வையப்பட்டி, கரூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிறப்ப எங்கள் பாட்டியோட அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே வந்து எங்களை அங்கே நாங்கள் விடுமுறைக்கு தான் போவோம். எங்கள் அப்பா அரசு வேலையினால விடுமுறை காலத்தில் ஒரு அரை ஆண்டு லீவு, முழாண்டு லீவு அந்த மாதிரி விடுமுறையில் வந்து எங்களை அவர் இதுக்கு கூட்டிகிட்டு போவார், ஊருக்கு.
ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு 20 நாள் இருக்கும்னா அந்த 20 நாள்ல ஃபுல்லா எங்களுக்கு எங்க அப்பா வந்து என்ன வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மாடு மாடோட சாணம் எடுக்கிறது, அதோட கோமியம் அந்த கோமியம் மூத்திரத்தை பிடிக்கிறது, இது மாதிரி நிறைய வேலை சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு வந்து அது வெறுப்பா இருக்கும், என்னடா இது நம்மள்கிட்ட இத்தனை வேலை சொல்றாங்களே, நம்ம சாணம் எடுக்கிறலாம் ஒரு வேலையா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதுல ஒரு இது இருக்காது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாட்கள் சேர்ந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்க எங்க அப்பாவுக்கு வேற ஊர்களுக்கு மாற்றம் ஆயிட்டே இருக்கும். அதனால என்னால கிராமத்துக்கு போய் ஒரு 15 நாள் 20 நாள்லாம் லீவ்ல தங்க முடியாது, இன்றைக்கோ ஒரு நாள் போவோம் இருந்துட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒரு 21 வயசு 22 வயசுல வந்ததுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தோன்னதான் வைரமுத்து அவர்களோட 3ஆம் உலகப்போர் அப்படிங்கிற புத்தகத்தில் படித்தேன். அதில் வந்து 3ஆம் உலகப்போர்னு ஒன்று வந்தால் அது கண்டிப்பாக ஒரு நீர் தேவைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத படித்தேன். அந்த புத்தகம் ஃபுல்லாகவே அந்த நீர் தேவையை பற்றியும் நீர் மேலாண்மை பற்றியும் பழங்கால ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த முறைகளை பற்றியும் அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை முதல்ல உண்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தேன் என்னோட முதுகலை படிப்பு. அந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷெப்பர்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அது வந்து கிராமத்தில் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு செய்யணும். ஸோ அப்படி செய்கிறப்ப எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நான் வந்து இளைஞர்களை ஒருங்கிணைக்கிற டீம் அதில் அந்த அணியில் இருந்தேன். ஸோ அப்போ இளைஞர்களை ஒருங்கிணைக்கிறப்ப அங்கே பொதுவாக சார்ந்திருக்குதுன்னா விவசாயம்தான். ஸோ அப்போ அவங்க என்ன விவசாயத்தில் என்னென்ன சிரமங்கள் பட்டாங்க, ஏன் விவசாயத்தை விட்டு அவங்க நகரகத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஆவணப்படுத்தி அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன மாற்று வழி அப்படிங்கிறத பற்றியான கல்வியெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் வந்து வேலைக்கு போனப்போ அங்கே நான் நேச்சர் கிளப் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடந்துச்சு எனக்கு. அந்த நேச்சர் கிளப் கோஆர்டினேட்டராக இருந்தப்போ வந்து அது ஒரு இன்னாகரேஷன் பண்ணணும், அதோட தொடக்க விழாவுக்கு வந்து நம்மாழ்வார் ஐயா அவரை அழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் அழைக்கிறப்ப அந்த நம்மாழ்வார் ஐயா வந்து வந்திருந்தார் எங்கள் ப்ரோக்ராமுக்கு, நான் தான் அதோட கோஆர்டினேட்டர். அப்போ நாங்கள் வந்து இளைஞர்கள் அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்துட்டு பாண்ட் டு சர்வ் அப்படிங்கிறதுக்கு போட்டிருந்தோம். ஸோ அப்போ அவர் வந்து உடனே சொன்னார் இந்த மாதிரி பாண்ட் டு சர்வ் அந்த மாதிரி போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, முதல்ல களத்துக்கு வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மரம் நடுதலை தொடர்ந்து சுற்றுப்புறங்கள் இருக்க கிராமங்களில் பண்ணிகிட்டே இருந்தோம். என்னதான் பண்ணினாலும் அந்த இயற்கை விவசாயம்ங்கிற அந்த ஒரு கரு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வங்காரி மாத்தாய் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காங்கிற மாதிரி ஒரு வறட்சியான நாடுலேயே வந்து 1 கோடி மரக்கன்றுக்கு மேலே அவங்க தனி ஒருவராக நட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் கேட்டப்ப எனக்கு இதில் நிறைய ஆர்வம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அரசு வேலை எனக்கும் கிடச்சிருச்சு, அதில் ஒரு 9 வருட சுழற்சி அந்த சுழற்சியிலே பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் எப்பயுமே என்னென்னா அதே இதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுலேருந்து ஒரு மாற்றுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அந்த மாற்றத்துக்கான தேடலுக்காக தான் இந்த இதுக்கு வந்தேன். இங்கே வந்து என்னென்னா ஒரு மேட்டு பாத்தி அமைக்கிறது எப்படி, இருமடி பாத்தி அமைக்கிறது எப்படி, வட்டப்பாத்தி அமைக்கிறது எப்படி, மாடுகளோட முக்கியத்துவம் என்ன, கரைசல்களை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை ஒருங்கிணைஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நம்ம சில விவசாயிகள் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இருமடி பாத்தி இல்லை மேட்டுப்பாத்தி போடுறதுனால இப்போ ஒரு 4-6 ஏக்கர் நிலத்தில் மேட்டுப்பாத்தி அமைக்கிறோம்னா 6 ஏக்கரில் 4 ஏக்கரில் மேட்டுப்பாத்தி போயிட்டுருவோம், அதில் மிச்சம் இருக்கிற பாதைகள் வந்து 2 ஏக்கர் வேஸ்ட் ஆகும், 6 ஏக்கரில் 4 ஏக்கர் தான் விவசாயம் பண்ண முடியும், மிச்சம் 2 ஏக்கர் வேஸ்ட் ஆகுங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலோடு இருக்காங்கன்னா, அதாவது செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மருந்து போட்டு விவசாயம் பண்ணுறவங்க உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணுறவங்க செயற்கை உரங்கள் போட்டு, ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. ஏன்னா மருந்து போட்டு நம்ம எவ்வளோ தான் சரி 6 ஏக்கரில் ஃபுல்லாக எவ்வளோ தான் விவசாயம் பண்ணினாலும் நம்ம இதுலேயும் 6 ஏக்கரை கண்டிப்பாக வந்து பயன்படுத்திடுவோம், எவ்வளோ தான் நீங்கள் மேட்டு பார்த்திக்கும் அந்த இருக்கும் இடையில கேப் விட்டாலும் இடைவெளி விட்டாலும் அந்த இடைவெளியில் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து செடிகள் வந்து வளர்ந்து அந்த இடைவெளியை நிரப்பத்தான் போகுது.
அப்போ அதில் என்ன இடமோ நம்ம பயன்படுத்த போகிறோமோ அதே மாதிரி இடங்களை இதுலேயும் பயன்படுத்திடலாம். அது மாதிரி நிறையா தவறான புரிதல் இருக்குது இயற்கை விவசாயத்தை பற்றி. அந்த இயற்கை அந்த தவறான புரிதல்களுக்கு ஒரு விடையாக தான் நான் அந்த செஞ்சொலை பயிற்சியை பார்க்குறேன். என்னுடைய இயற்பெயர் கருணாநிதி, புனைப்பெயராக நிதிமாறன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, ஒரு மலையடிவாரம் திருநெல்வேலி பக்கத்தில் தலக்காடு கிராமம், மலையடிவார கிராமத்தில் தான் நான் செஞ்சோலையில் இயற்கை வேளாண் பயிற்சி ஒரு மாத பயிற்சிக்கு நான் வந்திருக்கிறேன். எதுக்காக இந்த பயிற்சிக்கு நான் வந்திருக்கிறேன்னா, பல காலமாகவே நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசாயன முறையிலே நாங்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் சின்ன பிள்ளையில் பார்த்த விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய கிராமத்தில் அது வேறு மாதிரி இருந்தது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் உழவு மாடுகள் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ எந்த வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா உழவு மாடுகள் அப்படிங்கிறத கூட பார்க்க முடியல. தரையில் பார்த்தீங்கன்னா மண் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இப்போ பல கான்கிரீட் தளங்களை போட்டு தரையெல்லாம் மூடி கிராமம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போனால் ஒரு மாடல் கிராமம் மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. இப்போ நம்ம அதை நம்ம தொடர்ந்து நம்ம அந்த வாழ்வியலே நம்ம தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வரமுச்சில நம்ம செய்கிற விவசாயமும் அதை சார்ந்து நவீனப்படுத்தல் ஆயிடுச்சு. நவீனப்படுத்தல் ஆக ஆக மாடுகள்லாம் மாடுகள் பெருசாக யாரும் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. மாடு வச்சுக்கிட்டாலே இப்போ அடுத்த தலைமுறை என்ன நினைக்கிறாங்கன்னா, மாடு வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு இழப்பீடு போலையும் ஒரு ஏதாவது ஒரு அவங்கள குறைவான மதிப்பிடுறது போலையும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வியல தொடக்குறதே வந்து மாடு தான் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து இருந்த காலத்தை விட இப்போ வந்து நம்ம வந்து அதுலேருந்து பின்னோக்கி நம்ம நகர்ந்து வந்துருக்கோம். எங்களுடைய வயல்லையும் நாங்கள் இயற்கை விவசாயம் செய்ய முடியல. நானும் ஒரு விவசாயி தான், இயற்கை விவசாயம் செய்யலை. ஆனால் நான் ரசாயன முறையில் செய்ய முடியல. இப்போ ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து ஆள் மனதில் ரொம்ப பெருசாக வந்து பாதிச்சது. ஒரு வருடத்தில் நான் வந்து இழந்த மதிப்பீடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருட உழைப்புகளை நான் போட்டு அந்த மொத்தமாக போட்டு நான் வந்து இழப்பீடுகளை வந்து நான் இழந்தேன். அப்போ அந்த இழக்கும் போச்சில் ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தின் கூட நம்ம சில இணையதளங்களில் நம்ம போய் பார்க்கும் போச்சில் வலைவழியில் நம்ம இயற்கை விவசாயம் பார்த்துக்கிட்டு பார்க்கும் போச்சில் நமக்கு இயற்கை விவசாயம் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பல்லீர் விவசாயம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.